வெல்கம் டு எம்எம்ஐ மேக்கிங் தமிழ் இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு இது பார்பர் ஷாப்பில் செய்ய ஸ்ப்ரே பண்ணுற ஸ்ப்ரே அதுக்கப்புறமேட்டு அதுக்கப்புறமேட்டு இது மாதிரி வால் மவுத்து தேவை சைக்கிளோட மவுத்து அதுக்கப்புறமேட்டு எம்ஸு இது இருந்தாலே போய் செஞ்சிடலாம் முதல்ல வந்து இந்த மவுத்தெல்லாம் எடுத்து அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் பாட்டிலில் வந்து ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க அந்த ஓட்டைக்குள்ளே இந்த மவுத்தை விட்டு அது ஓட்டை வழியாக வெளியில் இருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணால் விட்டுலாம் இப்போ இதில் அந்த ஸ்க்ரூவை போட்டு அதுக்குள்ளேயே ஸ்க்ரூ இருக்கும் இது ஒரு சில இதில் தான் இருக்கும் ஒரு சில இதுலலாம் இந்த மாதிரி ஸ்க்ரூ இருக்காது எனக்கு இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு இதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லப்பர் மாதிரி இருக்கோ அதை ஃபஸ்ட்டு உள்ளே விட்டுக்கோம் அதுக்கப்புறம் அதன் மேலே வந்து ஒரு போல்ட் மாதிரி இருக்கும் இதனால் டைட் பண்ணால் தான் காற்று வடிக்கும் போது வெளியே இல்லைக்காது இப்போ நம்ம எம்சியில் எடுத்து அதில் வந்து ரெண்டு காம்பவுண்ட் இருக்கும் இது ரெண்டுத்தையும் நம்ம சேமான அமௌண்ட்டில் எடுத்து இதை மிக்ஸ் பண்ணிக்கணும் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதனால் ஒரு கிரே கலரில் வந்தனும் அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கலர்னு வந்துச்சு இப்போ இதெல்லாம் நல்லா வந்து ஒரு உருட்டி இதை சுற்றி அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதை ஒட்டிட்டு நல்லா ஒட்டிக்கோங்க அதுக்கப்புறம் பட்ஸ் எடுத்து இந்த மாதிரி அமுக்கி அது நல்லா ஒட்டிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு ஒரு பால் மாதிரி வந்து எம்சியில் செஞ்சு வச்சுக்கோங்க எதுக்குன்னா நான் கடைசியில் சொல்கிறேன் பால் மாதிரி உருட்டி அதுக்குள்ள போட்டு அதை வெயிலில் நல்லா காய வச்சுக்கோங்க உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா என்னால் அப்ளை பண்ண முடியல ஏன்னா போட அதை உள்ளே விடும் போதே நம்ம அப்ளை அது மேலே அப்ளை பண்ணிக்கணும் நான் அப்ளை பண்ண மறந்துட்டேன் ஸோ அதை பால் ஆக்கிட்டேன் நீங்கள் பால் ஆக்கிக்கோங்க இப்போ இதை ஒரு நாள் அடுத்த நாள் இது மூணு மணி நேரம் காய வச்சாலே போதும் நான் நைட்டாக இருந்ததுனால ஒரு நாள் காய வச்சிட்டேன் சரி இப்போ வந்து தண்ணி வந்து ஏதாச்சும் உங்களுக்கு தேவை பெயிண்ட் எடுத்துக்கோங்க பெயிண்ட் எடுத்து இதை நல்லா கலக்கிக்கோங்க அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை க்ரீன் கலரில் எடுத்துகிட்டு வந்துடுங்க நீங்கள் அந்த பாட்டிலுக்கு ஏற்ற அளவில் தண்ணி எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துட்டேன் அந்த பாட்டிலில் வேறு ஏற்கனவே தண்ணி இருந்துச்சு ஸோ அதிகமாகிடுச்சு இன்னும் பெயிண்ட் எடுத்து அப்ளை பண்ணுவாங்க நீங்கள் இந்த பெயிண்ட் எடுக்காதீங்க வாட்டர் கலர் வேறு ஏதாச்சும் கலர் கூட அக்ரைலிக் கலர்ஸ் அது மாதிரி கூட எடுத்துக்கலாம் பெயிண்ட்டோட இப்போ அந்த இதில் வந்து இதை ஊற்றிருந்தேன் ஃபஸ்ட்டு நான் ஃபுல்லாக ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம்தான் கொஞ்சமாகவே ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பார்பர் ஷாப்பில் ஸ்ப்ரே பண்ணுற அந்த ஸ்ப்ரே இதில் வந்துருக்கோம் இதை எடுத்து இதுக்குள்ளே விட்டுக்கோங்க
இப்போ வந்து ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க, இது காற்றடிக்க சாரி காற்றடிக்கிறது எடுத்து வந்து இதெல்லாம் எடுத்து படிச்சுக்கோங்க. நீங்கள் இந்த காற்றடிக்கிறது எல்லாமே செய்யலாம், பட் அந்தளவுக்கு ஃபோர்ஸாக வராது. இது வந்து பாதி ஃபெயிலியரான வீடியோ தான். வந்து காற்றடிக்கிறது சரியாக ஓட்டலை, அந்த காற்றடிக்கிறது சரியாக வேலை செய்யலை, அதாவது பம்பை சொல்லலாம் அந்த ஓட்டை சரியாக இல்லை, அதனால் என்னால் சரியாக பண்ண முடியல. இருந்தாலும் இதுக்கு அப்ளோட் பண்ணணுன்னா இதுக்கு நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். நீங்கள் செய்யணுன்னீங்கன்னா நீங்கள் நல்லதாக பார்த்து வாங்கிட்டு வந்து அதில் ஒட்டுறதும் நிறைய மிஷின் போட்டு நல்லா ஒட்டிக்கோங்க. அப்புறமேட்டு நீங்கள் இதை வேறு ஒரு இது ஸ்காவ் பண்ணலாம், அது எதுக்குன்னு நான் கூட சீக்கிரத்தை ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எதுக்குன்னு சரி விடுங்க, அதுக்கு என்ன ரெண்டே ரெண்டு விஷயம் தான். சரி இப்போ சொல்லிடுறாரு. இதை வந்து நீங்கள் கார்டனுக்கு யூஸ் பண்ணுற ஸ்ப்ரேவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். காத்தடிக்கிறதும் கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா அந்த பெயிண்ட் ஊற்றாமல் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணால் ஃபோர்ஸாக அடிக்கும். இப்போ இதை நான் செவத்தில் அடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் செவத்தில் அடிக்கிறேன், உங்களுக்கு அது அந்தளவு கிளியராக தெரியாது. இருந்தாலும் ஏன் அடிக்கிறேன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நான் வீடியோ கிராஸாக வச்சுருக்கிறேன், ஒன்றுமே சரியாக பிடிக்கல. நான் கூடிய சீக்கிரத்தில் சேனலோட அப்டேட் செய்ய போகிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு பாதி ஃபெயிலியரான வீடியோ தான், ஆனால் இதை நீங்கள் கரெக்டான மோஷன் தான் கரெக்டாக செஞ்சீங்கன்னா இது உங்களுக்கு கலந்து கொடுக்கும். ஏன்னா இந்த பெயிண்ட் நான் சரியாக கலக்கலை, ஆனால் அதுவும் ஒட்டலை சரியாக. ஸோ அதனால் இதுக்கு சரியாகவே வேலை செய்யலை. நீங்கள் செய்யலாம், பட் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா ஒட்டுற மாதிரி பெயிண்ட்டை யூஸ் பண்ணி அப்ளைரிங் கலர்ஸ் யூஸ் பண்ணி செய்யலாம். சரி, தேங்க்யூ, பாய்.